கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இயங்கி வருகிற நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் இந்தியா என்ற பெரிய நிறுவனம் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கடலூர் மாவட்டத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது. அதில் கடலூர் மாவட்டம்தான் ஆர்டிசியின் ஊற்று நிறைந்த மாவட்டம். இந்த ஆர்டிசியின் ஊற்று இப்போது சிதைந்து போய்விட்டது. விளைநிலங்களும் முழுசும் பாழாக போயிடுச்சு. விவசாய தொழில்களெல்லாம் வீணாயிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக மக்கள் அகதிகளாக வெளியேறக்கூடிய இந்த சூழலில், குறிப்பாக சுரங்கம் 1, சுரங்கம் 2, சுரங்கம் 1A என்ற 3 சுரங்கங்கள் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்து 3வது சுரங்கமாக 4வது அறிவிப்பு, 5வதா வீர சேத்தியா தோப்பு கிழக்கு திட்டம், 6வதாக நம்முடைய வீராணம் திட்டம், 7வதாக பாளையங்கோட்டை திட்டம், 8வதாக அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மைக்கேல் பெட்டி, 9வதாக தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியைச் சேர்ந்த வடசேரி என்று 9 திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். இதில் 3 திட்டம் பழைய திட்டம், 4 திட்டம் புதிய திட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். இதில் 4 திட்டத்துக்கு சேர்த்து 125,000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அவல நிலை. எங்கன்னு சொன்னால், இன்னைக்கு தஞ்சை தரணி என்று போற்றப்படுகிற உலக தமிழ்நாட்டின் உணவுப் பகுதியாக திகழ்கிற நெற்களஞ்சம் என்று போற்றப்படுகிற தஞ்சை மண்ணில், டெல்டா மண்ணில், குறிப்பாக இந்த தஞ்சை தரணி வேளாண் பகுதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று முதன் முதல்ல தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே இந்த காவிரி பாசன பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடெக்டட் ஜோன் என்று அறிவிக்க வேண்டும் என்று முதலில் சொன்னது மருத்துவையா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் தான், பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்கான போராட்டம், அந்த போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு முன்னாள் அரசு அதிமுக அரசு அப்பொழுது நிறைவேற்றியது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. அப்படி இந்த வேளாண் மண்டலம் தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம், அதோடு சேர்த்து அரியலூர் மாவட்டமும் அடங்குது, கடலூர் மாவட்டமும் அடங்குது. ஆனால் கடலூர் தனி மாவட்டமாக பார்க்கக்கூடாது. கடலூர் மாவட்டமும் நெல் விளையும் பூமி, டெல்டா பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் வரக்கூடிய பகுதி, இதில் 1,5 லட்சம் ஏக்கர் கையகப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராடிட்டு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து போராட்டம், உங்களுக்கு தெரியும் பல கட்ட போராட்டங்கள், விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பு, இதையும் மீறி அந்த மாவட்ட நிர்வாகம் காவல்துறை அதிகாரிகளோடு அடக்குமுறை. இப்போ கடையடைப்பு போராட்டம், 85 விழுக்காடு கடையடைப்பு போராட்டம் வெற்றி பெற்றது. கடந்த கிராம சபை கூட்டத்தில் எல்லா கிராமங்களிலேயும் கடலூர் மாவட்டத்தில் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இவ்வளவுக்கு பிறகு இன்றைக்கி தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் அவர்கள் நடுவண் அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இது வரவேற்கக்கூடியது. ஆனால் நிலக்கரித்துறை சுரங்கத்தினுடைய அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிற பிரகலாத் ஜோஷி அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிட்டார், கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி நடுவண் அரசின் நிதியமைச்சர் சகோதரியார் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏலம் விட்டார்கள். அப்போ அவர்கள் ஏலம் விட்டு அரசு கண்டுகொள்ளவில்லையா என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமும் வேதனையும். அதில் இப்போ சட்டமன்றத்தில் பேசும் பொழுது கூட கவன ஈர்ப்பில் பாமக சார்பில் நாங்கள் சொன்னோம், இதில் மிகப்பெருந்த வேதனையோடு, ஆழ்ந்த வருத்தத்தோடு, கனத்த இதயத்தோடு அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன்னு தான் சொன்னோம். ஏன்னா 1,5 லட்சம் ஏக்கருங்கிறது சாதாரணமானதில்லை. இது நெல் விளையும் பூமி, உணவு உற்பத்தி குறைஞ்சி போயிடும். இன்றைக்கி மக்கள் தொகை பெருகி வருது, விளைநிலங்களுடைய பரப்பு சுருங்கியிருக்கு, உணவு உற்பத்தியும் குறைஞ்சிருக்கு. நாளடையில் உணவு பற்றாக்குறை, மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்படக்கூடும். அதனால தான் நான் தமிழக அரசை வற்புறுத்துவது, தமிழக அரசின் சார்பில் நடுவண் அரசுக்கு கடிதம் எழுதினோம் என்று இல்லாமல், இதை முழுமையாக தடுத்து நிறுத்தக்கூடிய முயற்சியை தமிழ்நாடு அரசு எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நடுவண் அரசும் இப்ப
இப்படிப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றக்கூடாதுன்னு முடிவுக்கு வரணும். தமிழ்நாடு அரசின் சார்பில் சொல்லுவது, நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு 800 மெகாவாட் மின்சாரத்தை வழங்குகிறார்கள்னு சொல்லி தயங்குறது. 800 மெகாவாட் மின்சாரங்கிறது ஒன்றும் பெரிய அளவு இல்லை. இப்போது தமிழ்நாட்டுக்கு தேவையானது 18,000 மெகாவாட் மின்சாரம். அதில் தமிழ்நாட்டில் உற்பத்தி தனியார் நிறுவனங்களில் காற்றாலை மின்சாரம், நீர்ம மின்சாரம் அதெல்லாம் சேர்ந்து உற்பத்தி தேவையான அளவுக்கு இருக்குது. அதனால் அந்த 800 மெகாவாட் மின்சாரத்துக்காக நிலக்கரி நிறுவனத்துக்கு தமிழ்நாடு அரசு பணிஞ்சு போகணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயிகளை காக்கணும், மண்ணை காக்கணும், மக்களை காக்கணுங்கிறதுல அரசு உறுதியாக இருக்கணும். தமிழ்நாடு அரசு கூட மின்துறையின் மூலமாக சொல்லப்பட்டிருப்பது, 2030 சூரிய ஒளி மின்சாரத்தின் மூலம் 20,000 மெகாவாட் மின் உற்பத்தியை செய்வோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதோட புளியம் சுழியம் அதாவது பூஜ்ய கார்பன் சொல்லியிருக்காங்க, சுற்றுச்சூழல் மாசுபடாத அளவுக்கு மின் உற்பத்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பழுப்பு நிலக்கரி, நிலக்கரி கூட கிடையாது. இந்த பழுப்பு நிலக்கரியின் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த மின்சாரம் என்பது சுற்றுச்சூழல் மாசுபடுத்தக்கூடியது, நச்சுத்தன்மை கொண்டது. அதனால் இதுக்காக தமிழ்நாடு அரசு தயங்கக்கூடாது. நடுவண் அரசை இன்னும் மேலும் வலியுறுத்தணும், நடுவண் அரசு நிலம் எடுக்க அனுமதிக்கக்கூடாது. இப்போ தமிழக அரசு எங்களுக்கு தகவல் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வீராணம் பாளையங்கோட்டை இந்த ரெண்டு திட்டத்தில் மட்டும் 500 இடத்துல ஆழ்துளை கிணறு போட்டு சோதனை பண்ணியிருக்காங்க, ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. அரியலூர் மாவட்டம் மைக்கேல் பட்டியில் 16 இடத்துல ஆழ்துளை கிணறு போட்டு சோதனை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தஞ்சை மாவட்டம் உரத்தநாடு அடுத்த வடசேரியில் 99 இடத்துல ஆழ்துளை கிணறு போட்டிருக்கிறாங்க. அப்போது நடுவண் அரசு மாநில அரசுக்கு தெரியாமலேயே இது செய்திருக்கிறது என்பது மிகப்பெரிய வேதனைக்குரியதாக தான் பாமக நாங்கள் பார்க்குறோம். அதனால் நடுவண் அரசும் மக்கள் நலன் கருதி இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். தமிழ்நாடு அரசு இதோடு விடாமல் தொடர்ந்து வலியுறுத்தி தமிழ்நாட்டின் உரிமையை காக்கணும், மண்ணை காக்கணும், மக்களை காக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.